சரி, உங்க ரெண்டு பேருக்கும் 7 நாள் டைம் தரேன். ஆமால, இப்ப பாடுறா. அந்த பேய் என்ன பண்றனே? போ அப்பாலே, போ தாத்தானே, அப்பாலே போ தாத்தானே. பேய பயப்படுது பாத்தியா? அதோட ரியாக்ஷன் பார்த்தா பயப்படுற மாதிரி இல்லடா. அப்படி என்ன தெரியாதகிட்ட காமிச்சிட்டு இருக்கிற? இங்க காமி, நாசமா போனவனே. சாமி போட்டோ காமிக்க சொன்னா சமந்தா போட்டோ காமிச்சிட்டு இருக்கியடா. சமந்தாவா? எங்களை பார்த்து என்ன பயந்து ஓடிட்டு இருக்க? இது உண்மையாவே அம்மா அப்பா தானா? டே அருண், பா மா பா 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 பா, என்னடாச்சு பா? இந்த வீடு வேணாம்ப்பா, இங்க பேய் இருக்குப்பா, வேற வீட்டுக்கு போலாம்ப்பா. எது? டேய் என்னடா சொல்றாவன்? ஆமாப்பா, இந்த வீடு வேணாம்ப்பா, வேற வீட்டுக்கு போலாம், பேய் இருக்கு. என்னடா அதையே சொல்ற? அப்ப மாத்தி சொல்லிட்டா, பேய் இருக்குப்பா, இந்த வீடு வேணாம்ப்பா, வேற வீட்டுக்கு போலாம்ப்பா. ஏங்க சும்மா திட்டாதீங்க குழந்தைங்களை, இதுக்குதான் அவங்களை தனியா விட்டுட்டு போவேனான்னு சொன்னேன். ஆமா, அப்படியே இவனு ரெண்டு பேர் தனியா விட்டா பயந்துருவானுங்க. நானும் அந்த காலத்துல 12 மணிக்கு சுடுகாட்டு வழியே நடந்து போயிருக்கேன். அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்ற? அவர் கிடக்குறாரு, நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் சாமி கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் கயிறா? என்னடா? சரி இந்த கட்டி விடுங்க. இந்தாங்க எனக்கும் கட்டி விடுங்க. வா. கயிறை கட்டிட்டீங்களா? போய் தூங்குற வேலையை பாருங்க. இனிமேலாவது பேய் அது இதுன்னு சொல்லிட்டு உளறாம, எனக்கும் தூக்கம் வருது. ஆமாம், நிம்மதியாக போய் தூங்குங்க, எனக்கும் தூக்கம் வருது. நாளைக்கு பார்ப்போம். புட்டா, புட்டா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பேயின் பயப்படாம ஒழுங்கா இருங்க, சரியா? ஆ ஓகேங்கப்பா, போயிட்டு வாங்க. பாய்டாருன்னு? ஆ ஓகேங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. புட்டா தங்கம், பாய், அம்மா வெளியே போயிட்டு வரேன். பாய்மா. அருண், பாய், டேக் கேர். பாய்மா. டேய், இந்த கயிறுக்கு ஏதோ பவர் இருக்குமோன்னு தோணுதுடா. உனக்கும் அப்படிதான் தோணுச்சாடா? நீ தம்மா இந்த கயிறை என் கையில் கட்டும்போது என் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சுடா. எனக்கு என்னமோ இது சாமி கயிறு தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அந்த செர்பியன் கோஸ்ட்டை பழிக்கு பழி வாங்க போகிறேன்டா. என்ன, எப்பயும் அதான் தானே வரும்? இது இப்போ நானாக கூப்பிட்டு நானே பழி வாங்க போகிறேன்டா. டே,
வேணாண்டா புட்டா, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காத. போடா பயந்தாங்கோடி, அதுதான் இந்த கயிறு இருக்குல்ல. டே வேணாண்டா புட்டா, இது ரொம்ப ரிஸ்க்கு. அது 7 நாள் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். தேவையே இல்லாதெல்லாம் பண்ணாத. ரெண்டுல ஒன்று பார்த்தலாண்டா. டே புட்டா வேண்டாம் சொன்னால் கேளு. இப்போ கூப்பிட்டா வராது. பகல் தானே, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்துடலாம். ஹே செர்பியன் கோஸ்ட், உன்னை இன்னைக்கு பண்ண போகிற ரோஸ்ட். ரோஸ்டா? டேய் பஞ்ச் டைலாக்காவது பக்காவாக பேசுடா, பஞ்சர் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஆமாம், நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறது? ஆமாம், என்ன பண்ணலாம்? பேசாமல் கேம் விளையாடலாமா? அதுவும் கரெக்டு தான். சரி ஓகேவா, விளையாடலாம். ஆ தாயம் வந்துருச்சு. என்னடா தாயமே விழுக மாட்டேது? ஐ ஏனி, என்னடா தாயம் விழுகாம ஜெயிச்சிருவ போல. ஐயோ ஒண்ணு பாம்பு குத்துச்சா? வாங்க கேம் முடிய போது ப்ரோ. முடிஞ்சிருச்சு ப்ரோ, வா அடுத்த கேம் ஆடலாம். யூனோ முடிஞ்சு. சரி ஓகே, இந்த கேம் நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த கேம் ஆடலாமா? ஓகே. தன்னண்ணா தன்னேனா, தன்னண்ணா தன்னண்ணா தன்னேனா, தன்னண்ணா தன்னேனா, தன்னண்ணா தன்னண்ணா தன்னேனா. இப்ப நீ அவுட்ரா. நான் தான் சொன்னல்ல. நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாடலாம்? கண்ணாமூச்சி ஆடலாமா? ஆ ஓகே. ஆட் ஆர் ஈவன் போட்டு பார்ப்போம். ஆட் போடுந்தா நீ போய் ஒழியணும், ஈவன் போடுந்தா நான் போய் ஒழிகிறேன். சரியா? ஆ ஆடு நீ போய் ஒழி, நான் போய் எண்ணிட்டு வரேன். சரி. 25 26 27 28 29 30. கிட்டதான் சாமி கயிறு இருக்கே, நாம ஏன் பயப்படணும்? என்னடா நடக்குதுங்க? விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறான் இவன். இது மாதிரி எப்படி பயப்படுதுன்னு? ஆமாடா புட்டா, ஏ செர்பியன் கோஸ்டு, நான் உன்னை பெரிய பெயின் நினைச்சிட்டு இருந்த. தம்மா தூண்டு கயிறுக்கு பயப்பட்டு இருக்க நீ எல்லாம். கயிறு வச்சு ஆட்டமா காட்டுறீங்க. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க?
சாரிடா புட்டா. இது மாதிரி பேச்சு பேச்சோட தான் இருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ சாரிடா புட்டா. அவனே உன்னை சாவுடா. ரெண்டு பேரும் செத்திங்கடா. கிரிக்கெட் பேட்டு. ஐயோ ஆரம்பிக்கலாமா? எது மேட்சா? ஐயோ அம்மா. ஐயோ ஏய், நீ வெறும் கையில் அடிச்சாவே தாங்க முடியாது. கிரிக்கெட் பேட்டில் விட்டு போட போடன்னு பழக்கிற அம்மா. ஆம் ஆனால் மற்ற இடத்துல உள்ள லைட் அறையிட்டு எங்கே மட்டும் கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. பேட்டா அருண் இந்த அளவுக்கு இப்போ வந்தாரு. அருண் பேட்டா, உங்க அம்மாவும் அப்பாவும் வழிய போயிருக்காங்க, அதனால என்ன எங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த லேடி யாரு? அது அருணோட லவ்வர் அங்கிள். ஓ சொல்ல வேலை பாட்டியா? வேணையா அருண் நைட் டைம்ல உள்ளவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். என் அம்மா, ஏய் உம்மகிட்ட கொஞ்சம் காட்டு. ஏய் காட்டு. பேரு அருண் சொல்ல மாட்டியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ். ஆட திரும்ப தேவையா இதெல்லாம்? அண்ணாடா கொலகாரம் பாவீங்களா? இந்த வீட்டில் பேய் இருக்கணும் போதே சொல்ல மாட்டேங்கிறாரா? அய்யோ முடியறா, அய்யோ. இன்னாலும் வேற நேரம் கெட்ட நேரத்தில் வந்து உயிர் எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் உங்களை சும்மா விட்டேன்னா சாமி மந்திரம் சொல்லி நீங்களே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்ன வர. என்னாச்சுடா புட்டா? என் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணிட்டான்டா. சூசைடா? ஏன்? டிப்ரெஷன் தான். டிப்ரெஷனா? இதுல என்ன டிப்ரெஷன் இருக்கு? இந்த படிப்புனாலயே பல பேருக்கு டிப்ரெஷனா இருக்கு. படிப்புல என்ன டிப்ரெஷன்? படிக்க போறீங்க, பாஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதானா? இதுல என்ன இருக்கு? இதுல என்னவா? உனக்கு புரியல. இங்க படிப்புங்கிறது பிடிச்ச மாதிரி இருக்கிற வரைக்கும் தான் அது என்ஜாய்மெண்ட். அதை எப்போ ஃபோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போவே அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே ஸ்கில் எவனுக்கும் தேவையில்லை, மார்க்கு தான் முக்கியம். அட்லீஸ்ட் கரெக்ஷன் பண்ணுறவனாவது எங்களை புரிஞ்சுப்பான்னு பார்த்தா அவங்களுக்கும் மக்கப் பண்ணால் போதும். சரி, அவங்க தான் யாரோ எவரோ யாருக்குமே தெரில, பெற்றவங்களாவது எங்களை புரிஞ்சுக்கணும்ல. கேட்டா இந்த ரிலேட்டிவ்ஸு சொசைட்டி கேட்டாலாம் பையன் டாக்டர் ஆக போகிறான்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ திடீர்னு போய் பையன் டைரக்டர் ஆக போகிறான், சினிமாவில் பெரியால வரப்போகிறான்னா சிரிப்பாங்கள்ல. பொண்ணு கிரிக்கெட் பிளேயர் ஆக போகிறா, கிரிக்கெட்டில் பெரியால வரப்போகிறான்னு சொன்னால் சிரிப்பாங்கள்ல. பையன் ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறான், ஃபுட்பாலில் பெரிய லெவலில் வந்துடுவான்னு சொன்னால் சிரிப்பாங்கள்ல. டாக்டரு இன்ஜினியர்னு போட்டு எங்கள் மண்டைக்குள்ளே திணி திணி திணிக்கிறாங்க. முடியலை. ஏன் தெரியுமா? வராத விஷயத்தை போட்டு திணிக்கிறதுனால என்ன ஆக போகுது? அதான் வரலையே, விட்ட வேண்டியதானே. அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சதில்ல சாதிக்கலான்னு பார்த்தா எப்படி முடியும்? காலைல எழுந்திரிச்ச உடனே அதை படிக்கணும், இதை படிக்கணும். ஸ்கூலுக்கு போன உடனே அதை படிக்கணும், இதை படிக்கணும். லஞ்சு முடித்த உடனே பீட்டி கூட கிடையாது, அதை படிக்கணும், இதை படி. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரமாக ரிலாக்ஸ் ஆகான்னு பார்த்தா டியூஷன் ஓடணும், அங்கேயும் போய் அதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். இப்படி படிச்சுட்டே தான் இருக்கணும். டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறமா அது கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அப்போ தான் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க பாரு. ஆமா, துரை அப்படி காலேஜ்ல என்னத்த படிச்சு கிழிச்சிங்க இப்போ வெட்டியா இருக்கிறதுக்கு? இது ஸ்கூல் படிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பிடிக்காத நாள்ரா.
உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் உனக்கு பிடிக்கலைனா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி உன் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிப்ரெஷனாக தானே இருக்கும். ஒத்துக்கிறேன், வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன்டா. ஆனால் மார்க் கொடுக்குற நாள் மட்டும் ஏன்டா ஒரே மாதிரி இருக்குது? நான் கஷ்டப்பட்டு ஒரு மார்க் வாங்கியிருப்பேன், ஆனால் அதுக்கு பாராட்டவே மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் என்னை விட நல்ல மார்க் வாங்கியிருப்பான், ஏன் அவனை விட கம்மியாக வாங்கியிருக்கேன், ஏன் இவனை விட கம்மியாக வாங்கியிருப்பான்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒருத்தன் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, போகிற வரவன்னா இதே தான் சொல்லுவாங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா? சே, எனக்கு பிடிச்சதை செய்ய விட்டா கூட பரவாயில்லடா, சாதிச்சிருவேன். சாதிக்கல நானும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணேன்னு சந்தோஷமாக இருக்கும். அது கூட வேணாம், படிப்பையும் பாரு, உனக்கு பிடிச்சதையும் பண்ணுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே படிப்பு 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 மட்டும்தான் முக்கியம். படிப்பு தான் சோறு போடும், படிப்பு தான் படிப்பு தான் படிப்பு தான் சொல்லிட்டு மண்டைக்குள்ளே திணிச்சுக்கிட்டே இருந்தா எப்பட்றா என்னால் முடியலை. தோ இவன் இன்ஜினியரிங் தான் படித்தான், பிடிச்சா படித்தான், இல்லையே பிடிக்காம தான் படிச்சுட்டு இருந்தான். ஆனால் இவன் கூட படித்தவன்லாம் அவங்க படிப்பையும் பார்த்துட்டு அவங்க தெரிஞ்ச விஷயத்தையும் பண்ணானுங்க, இப்போ அவன் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இவன் இன்னும் என் கூடயே தானே இருக்கான், இன்னும் என் கூடயே தானே இருக்கான். நான் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணலை, ஆனால் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரோபோவாக மாறிட்டுருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சதை செய்ய உள்ளனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சதை எங்களுக்குள்ளே திணிச்சு எங்களை ரோபோவாக மாற்ற வேணும்னு தான் கேட்குறேன். இப்போ என் ஃப்ரெண்டு போயிட்டான். ஓ, இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு அவன் பிரச்சனை தான் பெருசு. என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கல, நான் காதலிச்சது கூட தப்புன்னு தான் சொன்னாங்க. காரணம் ஸ்டேட்டஸ். நான் ஒரு விவசாய குடும்பத்தை பொண்ணு, அந்த பையன் ஒரு நாட்டோட ராஜா. மேலே இருக்கவங்க கூட கீழே இருக்கவங்க சேர்ந்தாலே இங்கே பல பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது நடந்துட்டா இங்கே எல்லாருமே சமமாயிருவாங்கல்ல. அதான் கொண்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு நாளாவது என் ஆசை நிறைவேறாதான்னு ஏக்கத்தோடு இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போவும் நடக்கும் எப்படி நம்புறீங்க? நம்பணும், நம்ம ஆசைப்பட்டது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடைஞ்சிருவோம்னு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மற்றவங்க நினைச்சு ஒரு செகண்ட் கூட யோசிச்சிடக்கூடாது. ஆனால் என்னைய நம்ப தான் இங்கே யாருமே கிடையாதே. யாருமே இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கும் ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்கள தேடு. உன் மனசுல இருக்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு, அவங்க கிட்ட சொல்ல முடியலனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, உனக்காக அவங்க எப்பவும் இருப்பாங்க. பேயா சுத்துற நாங்களே வாழணும்னு நினைக்கும் போது வாழ வேண்டிய நீங்கெல்லாம் எதுக்குடா சீக்கிரமா செத்து பேயா சுத்தணும்னு இவ்வளோ ஆசைப்படுறீங்க? எல்லாம் மாறணும். இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம லைஃப்பில் செர்பியன் கோஸ்டும் கிடையாது, எந்த கோஸ்டும் கிடையாது. இவனா? ஹலோ, என்ன புட்டா, செர்பியன் கோஸ்ட் உன்னை விட்டு போயிருச்சுன்னு நிம்மதியாக தூங்க பார்க்குறியா? செர்பியன் கோஸ்ட் உன்னை விட்டு போயிருச்சு தான், ஆனா அதை விட பயங்கரமான ஒண்ணு உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. ரெடியாயிரு.